ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் வீக்லி வீக்லி பார்க்குற ஆட்டோமொபைல் ரிலேட்டடான டாப்பிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமொபைலோட டயர்ஸ் வந்து லாங் ரன்ல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமொபைலோட டயர்ஸோட லைஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 40 to 50,000 கிலோமீட்டர்ஸில் வந்து ஆன் அன் ஆவரேஜ் மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 to 30,000 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து மாற்றிடுவாங்க. ஆனால் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து மோர் தென் 70,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கார் டயரை சேஞ்ச் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணலாம் வித்தவுட் எனி இஷ்யூஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்களோட பழைய காரான வேர்னா, நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணின வேர்னா கார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டயரை வந்து கிட்டத்தட்ட 80,000 வரைக்கும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாமல் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் கார் எக்ஸ்சேஞ்ச் போடுறப்போ வரைக்கும் கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணல. கார் எக்ஸ்சேஞ்ச் போடுறப்போ அந்த வேல்யூ இவாலுவேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்போ கூட வந்து ஷோரூமில் சொன்னாங்க இன்னும் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இது போகிற அளவுக்கு கூட வந்து இந்த கார் டயர் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 1 by 1 என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏர் மேனேஜ்மெண்ட். ஸோ வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 டயருக்குமே வந்து காற்று வந்து எப்பவுமே வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வேல்யூ வந்து 33 to 36 வரைக்கும் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஆனால் வந்து ஸ்டாண்டர்டாக 33 அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நம்பரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதே போல் வந்து நாய்ஸ் வராது, நம்ம டிரைவ் போகிறப்போ ஸ்மூத்தாகவும் போகும். அது போக அது மட்டும் இல்லாமல் வந்து கிரிப்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து 33 அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து கூலிங் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் டயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ரப்பர் மெட்டீரியல். ஸோ வந்து அதில் வந்து நம்ம நார்மல் ஏர் நம்ம ஃபில் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோடில் அதிகமான ஹீட்டில் அந்த மாதிரி போகிறப்ப வந்து ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு டயரோட லைஃப் போயிடும். அதுவும் இல்லாமல் நிறைய தேய்மானங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பெட்டரான சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்ணுறது. ஸோ நைட்ரஜன் பேசிக்காகவே வந்து ஒரு கூலண்ட் ஏர். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து டயரை வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் கூல்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து தேய்மானம் அதிகமாக ஏற்படாது. ஸோ இன்கேஸ் வந்து நைட்ரஜன் ஏர் கிடைக்கல, நார்மல் ஏர் தான் உங்கள் ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம ஏர் ஃபில் பண்ணாமல் இல்லைனா நம்ம ஜேர்னி முடிச்சுட்டு வந்து பார்க் பண்ணுறப்போ நம்ம வந்து ஏர் ஃபில் பண்ணாமல் என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் ஆஃப் த ஜேர்னி, அதாவது டயர் வந்து கொஞ்சம் கூலாக எந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கிற சமயத்திலே வந்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் டைம்ல, அதாவது ஒரு கூலிங் கண்டிஷன் இருக்கிற மாதிரி ரொம்ப மொட்டை வெயில்ல போயிட்டு ஏர் ஃபில் பண்ணாம ஒரு மார்னிங் கண்டிஷன் மார்னிங் டைம்ல வந்து நம்ம போய் ஏர் ஃபில் பண்றது தான் வந்து ஒரு பெஸ்ட் வே. தேர்ட் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங். ஸோ இந்த வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்ரி 5,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணியே ஆகணுங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேடு பள்ளத்தில் வந்து நம்ம வந்து வண்டி போகிறப்போ லோடு வந்து அதிகமாக இருக்கிறப்போ பார்த்தீங்க பின்னாடி லோடு நம்ம நிறையா வச்சுருக்கோம், இல்லை முன்னாடி மட்டும் ஆளுங்க உட்காந்துட்டு போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி மேடு பள்ளத்தில் வந்து அது ஏறி ஏறி குதிக்கிறப்போ ஸ்லைட்டாக வந்து நம்ம ரீலொகேஷன் அலைன்மெண்ட்டில் வந்து ரீலொகேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து அலைன்மெண்ட் பார்க்காமலே வந்து நம்ம கண்டினியூஸாக ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து உலட்டுறது அட் டைம்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி டயர் கலண்டு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து சுச்சுவேஷன்லாம் வந்து ஏற்படுறத தவிர்க்கிறதுக்கு தான் வந்து வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து என்னன்னா நத்திங் பட் ரொம்ப சிம்பிளாக வந்து அது வந்து நேர் கோட்டில் எப்பவுமே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதா அந்த அலைன்மெண்ட். ஃபோர்த் வந்து வீல் ஸ்வாப்பிங். ஸோ வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் நம்ம பண்ணுற மாதிரியே வந்து வீல் ஸ்வாப்பிங்கும் வந்து எவ்ரி 5,000 கிலோமீட்டர்ஸ் இன்டர்வெல்ல வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பின்னாடி இருக்க டயரை முன்னாடியும் முன்னாடி இருக்க டயரை பின்னாடியும் சொல்லி மாற்றி கொடுக்கறது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து எல்லா டைமுமே வந்து நம்ம கார் ஃபுல்லாக எல்லா சீட்டுமே வந்து ஃபில் பண்ணி நம்ம ஓட்டுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அட் டைம்ஸ் வந்து டிரைவர் மட்டும் போகிற மாதிரி இருக்கும், இல்லை டிரைவர் அண்ட் போ டிரைவர் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்னாடி டயரில் தான் வந்து என்ஜின் வெயிட், அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசஞ்சரோட வெயிட்டும் வந்து அதிகமாக பேலன்ஸ் பண்ணப்படும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல தேய்மானம் அதிகமாக ஏற்படும். ஸோ அதனால ஸோ 5,000 கிலோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பின்னாடி இருக்க டயரை முன்னாடியும் முன்னாடி இருக்க டயரை பின்னாடியும் மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் 10,000 கிலோமீட்டரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டயகனலாக வந்து நம்ம மாற்றணும், அதாவது பின்னாடி ரைட்டில் இருக்க டயரை வந்து முன்னாடி லெஃப்ட்லேயும் பின்னாடி லெஃப்ட்டில் இருக்க டயரை வந்து முன்னாடி ரைட்லேயும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வந்து நம்ம வந்து
மாத்தி போடணும். அப்படி மாத்தி போடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து தேய்மானம் எல்லா டயர்லயுமே வந்து ஈக்குவலா இருக்கும். சோ ஒரு ஒரு டயர்ல பட்டன் ஜாஸ்தி ஆகும், இன்னொன்னு கம்மியாகும். சோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இல்லாம எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஓன் போர்டு வெஹிக்கலாக தான் இருக்கும். எல்லா ஓன் போர்ட் ஓன் வெஹிக்கல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாசத்தில் 34 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக 20-25 வந்து வீட்டில் சும்மாவே தான் நிப்பாட்டி வச்சிருப்போம். ஸோ அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறப்ப என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து ஒரே இடத்துல புஷ் பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து தேய்மானம் ஜாஸ்தியாகவும் மடிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம பேப்பரை வந்து மடிச்சு நம்ம வந்து ஒரே இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 10-20 கழிச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம கிழிக்கிறதுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா அந்த மடிப்பு விழுந்திருக்கும். சோ அந்த மாதிரி தான் நமக்கு டயருமே வந்து சோ அந்த 1-1.5 டன் அந்த காரோட weight வந்து உங்களுக்கு அந்த மேல புஷ் பண்ணி வந்து சோ அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது வந்து அப்ப தெரியாது நமக்கு. சோ நம்ம வந்து ஒரு ஹைவேஸ்ல லாங் டிரைவோ இல்ல எங்கயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னப்போ ஒரு சாதாரண கல்லு வந்து அந்த டயர் மேல பட்டா கூட வந்து நம்ம டயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 72 hours இன்டர்வல்ல வந்து நம்ம கார் என்ன பொசிஷன்ல இருக்கிறோம் அங்க இருந்து அங்க வந்து ஒரு 10 meters முன்னாடி இல்ல 10 meters பின்னாடி இல்லைன்னா இருக்கிற பொசிஷன்ல இருந்து வேற ஒரு இடத்துல சோ அந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி நிப்பாட்டணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான தீர்மானத்துல இருந்து வந்து நம்ம காரோட டயரை வந்து காப்பாத்தலாம். ஸோ இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட கார் லைஃபோட டயர் வந்து மோர் தென் 50,000 kilometers வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.